இன்றைய தலைப்பு செய்திகள். குமுதம் செய்திகளுக்காக நான் உங்கள் தீபக். நகை கடன் தள்ளுபடிக்காக 100,000 கோடி கூடுதல் நிதி ஒதுக்கீடு. சட்டசபையில் நேற்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இந்த ஆண்டிற்கான இறுதி துணை மதிப்பீடுகளை நகை கடன் தள்ளுபடிக்காக 100,000 கோடி கூடுதல் நிதி ஒதுக்கியதற்கான ஆவணத்தை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஒப்படைத்தார். தொடர்ந்து சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்யும் அதிமுக. சட்டசபையில் இன்று சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பட்ஜெட் மீதான பதில் உரை நிகழ்த்துமாறு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு சபாநாயகர் அப்பாவு அனுமதி அளித்தார். அந்த சமயத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேச முயன்றார். ஆனால் அதற்கு சபாநாயகர் அப்பாவு அனுமதி அளிக்கவில்லை. இதனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்தியா முழுவதும் ஏடிஎம் சேவை முடங்கும் அபாயம். மத்திய அரசு மற்றும் பொதுப்பணித்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் வருகிற 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள் நாடு முழுவதும் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் ஆதரவு அளித்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் 500,000 வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் குதிக்கின்றனர். எனவே வங்கிகள் 4 நாட்கள் மூடப்படுவதால் சேவை முடங்கும் அபாயமும் ஏடிஎம் செயலிழக்க வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. வண்டலூர் பூங்காவில் பிரபல வெள்ளை புலி பலி. வண்டலூர் பூங்காவில் சிங்கம், புலி, பறவைகள் உட்பட்ட சுமார் 2,400 விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பூங்காவில் உள்ள 13 வயதுடைய வெள்ளை புலி அகன்சாவுக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து வெள்ளை புலியை தனியாக கூண்டுக்குள் வைத்து கடந்த 2 வாரங்களுக்கும் மேலாக சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்றிரவு 9 மணி அளவில் வெள்ளை புலி பரிதாபமாக உயிரிழந்தது. சொந்தமாக 700 கார்களை வைத்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் புதின். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் உலகளவில் அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ளார். இந்நிலையில் புதினுக்கு சொந்தமாக 700 கார்கள் உள்ளன, பல ஜெட் விமானங்களையும் வைத்துள்ளார். அவரிடம் 58 ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் உள்ளன என தகவல்கள் வெளியாகி உள்ளன. ரஷ்ய அதிபர் புதின் தற்போது உலகத்தின் கவனத்தை ஈர்த்து வரும் நிலையில் அவரது சொத்துக்களின் மதிப்பு அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. இலங்கையில் 1 லிட்டர் பெட்ரோல் 869 ரூபாய்க்கு விற்பனை. இலங்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றனர். கடும் பொருளாதார நெருக்கடி இலங்கை நாட்டை உலுக்கி வருவதால் பொருட்களின் விலையும் வரலாறு காணாத அளவில் உயர்ந்துவிட்டது. டீசல் கிடைக்காததாலும் பல மணி நேரம் மின் வெட்டாலும் தொழில்கள் முடங்கி கிடக்கின்றனர். இந்நிலையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை அங்கு 869 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். 3ஆம் உலகப்போர் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் மக்கள். உக்ரைன் மீது ரஷ்யா ரசாயன உயிரியல் தாக்குதலை நடத்தலாம் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் உக்ரைன் மீது ரசாயன உயிரியல் அல்லது அணு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா போரில் குதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே 3ஆவது உலகப்போர் வந்து விடுமோ என்ற அச்சம் மக்களிடையே எழுகிறது. தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலைகளை பார்ப்போம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 5,270 ரூபாய்களுக்கும் ஒரு சவரன் 42,160 ரூபாய்களுக்கும் விற்கப்படுகிறது. தங்கத்தின் விலையை தொடர்ந்து வெள்ளி 1 கிராம் 72 ரூபாய் 80 காசுகளுக்கும் ஒரு கிலோ 72,800 ரூபாய்களுக்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் 1 லிட்டர் 103 ரூபாய் 67 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 93 ரூபாய் 71 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் முடிவடைகிறது. தொடர்ந்து குமுதம் யூடியூப் சேனலை கண்டு ரசியுங்கள். நன்றி, வணக்கம்.